திருப்பாவையில் விழி மிக அழகானது. விழி என்று சொன்னால் ஒரு பெண் மற்றொரு பெண்ணை அழைப்பதற்கு பயன்படுத்தும் சொல். மிகவும் நெருக்கம் இருக்குமேயானால் வார்த்தைகள் வேடிக்கையாக இருக்கும். இவர்களால் பெய்பெண்ணே என்று அழைக்க முடிகிறது. அந்த பெண்ணையே நாயக பெண்பிள்ளாய் என்றும் கூட இவர்களால் அழைக்க முடிகிறது. இன்றைய பாசுரத்திற்கு அந்த பெண்ணை அழைக்கும் பாங்கு இருக்கிறதே, அது மிக சிறப்பானது. கோதுகளமுடைய பாவா என்று அழைக்கப் போகிறார்கள். கோதுகளம் என்பது குதூகலம் என்ற வடமொழி சொல்லின் மறுவல். குதூகலம் என்பது என்னவென்று சொல்ல முடியாத ஆனந்த பரிணாம எல்லை. குதூகலம் அது தன்னால் அனுபவித்தால்தான் தெரியுமே தவிர சொல்லி புரிய வைப்பது அல்ல. பகவத் அனுபவம் ஒரு சிலருக்கு அவர்களையும் அறியாமல் திடீரென்று சிரிப்பார்கள், திடீரென்று அழுவார்கள். சுவாமி ஏன் திடீர்னு சிரிக்கிறார், ஏன் திடீர்னு அழுகிறார்? பகவத் அனுபவம் ஏற்படும் பொழுது, அவனோடு நெருக்கமாக இருக்கும் பொழுது இவர்களுக்கு ஏற்படுகின்ற உள் உணர்வின் பிரதிபலிப்பு குதூகலம். அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை எழுப்புகிறார்கள். அந்த வீட்டுக்கு சென்று அம்மா பிறந்தாய் தீவாரம் வெள்ளண்டு எதமை திருவேடு மைவான் பரந்தனதான் மேற்குள்ள பிள்ளைகளும் போவாகன் போகின்றானை போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்றோம். போதகலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடி பறை கொண்டு பாவாய் தொடர்ந்தானை மகரை மாற்றியா தேவாகாதி தேவனை சென்று நான் தேவித்தாள் என்று அரோகிந்தோம்பே கீழ்வானம் வெள்ளென்றது. அருணோதயம் என்று சொல்லுவார்கள். சூரியன் உதிப்பதற்கு முன்னால் அருணன் உதிப்பார். அருணன் வரும்பொழுது கீழ் திசை வெளுக்கும். எனவே கீழே திசை வெண்மையோடு இருக்கிறது, இருந்து பொழுது விடுவதற்கு அடையாளம் என்று வந்தவர்கள் சொன்னார்கள். உள்ளே இருப்பவள் பேச தெரிந்தவள், அம்மா பெண்களே கிழக்கும் இல்லை வானமும் இல்லை வெடுக்கவும் இல்லை, நீங்கள் எல்லாம் திங்கள் திருமுகத்து செய்யலையார், நிலவொத்த முகத்தை உடையவர்களின் உங்கள் முகத்தினுடைய பிரதிபலிப்பு அப்படி வெண்மையாக தெரிகிறதே தவிர உண்மையிலேயே கிழக்கு விடுக்கவில்லை என்று சொன்னார். ஒரு அதிசயம். இறை அனுபவம் உள்ள ஒருவன் முகத்தில் ஒரு தனி தேஜஸ் இருக்கும். பார்க்கலாம், ஆச்சாரியர்கள் பக்கத்திலே அவர்கள் திருமுக மண்டலத்திலே ஒரு தனி தேஜஸ் இருப்பதை அருகிலே இருந்து சேவித்தவர்கள் உணர்வார்கள். திருவற்றை சொல்லி 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 அதிலேயே ஊறிய ஆச்சாரியர்களுடைய திருமுகத்திலே ஒரு தனி ஒளி இருக்கும். அந்த ஒளி இருக்கிறது நிலவின் ஒளியை விட மேன்மையானது. நிலவின் ஒளியாவது தேயும் மறையும், அப்படி அல்ல. ஆகவே உங்கள் முகத்தின் ஒளி அல்லவா இப்படி கிழக்க விடுத்ததாக தோற்றுகிறது, உண்மையிலேயே கிழக்க விடுத்தது இல்லை. வேறு அடையாளம் இருந்தால் சொல்லுங்கள். எருமை திருவீடு மெய்வான் பரந்தனதான். திருவீடு என்பது வீட்டு புறக்கடையில் மிகப்பெரிய புல்வெளி இருக்குமா, லான் வாட் வி கால் இன் இங்கிலீஷ்.
நீங்கள் ஃபேஷன் இல்லையா? ஆனால் நீங்கள் ஆண்டால் ஒவ்வொரு வீட்டு தோட்டத்திலேயும் எருமைகள் மெய்வதற்காக புல் வெளியே இருந்ததாம். வெளியிலே சென்று காற்றிலே திரிந்து மெய்வது வேறு, தனிப்புல் மெய்வதற்காக வெளியில் காலங்களை அவித்து விடுவார்கள். அது வீட்டு தோட்டத்திலே பனிப்புல்லை மேயும். பனிப்புல்லை மேய்வதனால் நல்ல பால் சுரக்கும் என்பது ஆயர்களின் நம்பிக்கை. எருமை சிறுவீடு சிறுவீடு பெருவீடு என்பது காற்றிலே சென்று உணவை பெறுவது, சிறுவீடு என்பது வீட்டின் தோட்டத்திலேயே புற்களை மெய்வது. திருத்தி நீர் சொல்ல முடியும் அந்த மாதிரி மெய்வான் பறந்தவட்டார். எங்கு பார்த்தாலும் எருமைகள் சொல்லுகின்றன, இது அடையாளம் இல்லையா என்று வெளியிலே இருந்தவர்கள் கேட்டார்கள். உள்ளே இருப்பவர் சொன்னார், அம்மா பெண்களே, நீங்கள் நினைவை கொண்ட முகத்தை உடையவர்கள், உங்கள் முக ஒளி பறந்தது, எனவே இருள் அகன்றது, அகல்கின்ற இருள் உங்களுக்கு எருமை போல் தோற்றுகிறதே தவிர உண்மையிலேயே எருமைகள் மேயவில்லை. இங்கே சுவாமி தேசிகனின் அனுபவத்தை குறித்து கேட்க வேண்டும். சாயல் சந்தியாவந்தனம் பண்ணும் பொழுது சூரியன் அத்தமிக்கும் பொழுது எப்படி தோற்றுகிறான் என்பதை சுவாமி தேசிகன் யதவ பிரியத்திலே மிக அழகாக வர்ணிக்கிறார். பருத்த யானை அதன் வாயிலே தேன் கலந்த மிக பெரிய சோற்று உருண்டையை சாத உருண்டை கொடுப்பது போல் சூரியன் இருளில் மறைகிறான். இங்கே ஒரு கேள்வி, நாம் தேனை பார்த்திருக்கிறோம், தேனை சுவைத்திருக்கிறோம், ஆனால் தேன் என்ன நிறம் என்று நமக்கு தெரியாது. தேனை தெரியும், தேனை சுவைக்க தெரியும், தேன் என்ன நிறம் என்று நமக்கு தெரியாது. சுவாமி தேசிகன் மிக தெளிவாக அது சிகப்பும் இல்லை மஞ்சளும் இல்லை, மஞ்சளும் சிகப்பும் கலந்த நிலை, சாதத்து உருண்டையிலே தேனை பொழிந்தால் போல் மஞ்சளும் வெறுமையும் கலந்த நிலையிலே சூரியன் இருக்கிறார் என்று. இப்படி சூரிய உதயம் சூரிய அஸ்தமனம் இவைகளே பார்த்து ரசித்தவர்கள் நம் ஆச்சாரிய சாரபோகவர்கள். எனவே இந்த பெண்கள் அதில் குறைந்தவர்கள் இல்லை, அவைகள் எருமைகள் அல்ல. உங்கள் நில உலகினால் புறத்தே நிலைகின்ற இறை இருளின் ஒளி பொழுது விடுத்திருந்தால் இந்த ஆயர்பாடியிலே இருக்கின்ற எல்லா பெண்களும் வந்திருக்க வேண்டும் அல்லவா? ஒரு சில பெண்கள் தானே வந்திருக்கிறீர்கள், இதிலிருந்தே தெரியவில்லையா இன்னும் பொழுது விடியவில்லை என்று. அம்மா பெண்ணே, மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றானை போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்றோம். ஏற்கனவே நோன்பிற்காக செல்ல வேண்டிய குழந்தைகள் எல்லாம் சென்று விட்டார்கள். அவர்கள் எல்லாம் சென்ற பிறகு நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களுக்கு உன்னை விட்டு போக மனமில்லை. எனவே ஏற்கனவே லட்சியம் பண்ணாமல் அந்த பாவை களத்திற்கு செல்லுகின்றவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் உன்னை அழைத்துக் கொண்டு போக வேண்டும் என்பதற்காக உன் வீட்டு வாசலே வந்து காத்து கிடக்கிறோம். இங்குள்ள பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்புக்கா அவர்கள் தான் போகின்றார்கள். நாங்கள் உன்னை எழுப்ப வந்திருக்கிறோம். உடனே உள்ளே இருப்பவர்கள் இருக்கிறார், அது என்ன அவ்வளவு பிடிவாதம் என்னை எழுப்பி அழைத்து செல்ல வேண்டும் என்று? அம்மா, பகவானை சேவிக்கும் பொழுது அந்த பகவத் அனுபவத்திலே மகிழ்ச்சி அடைகின்றவர்களை வைத்துக் கொண்டுதான் சேவிக்க வேண்டும். ஏக சுவாது அபுஞ்சீதான், இன் கனி தனி அருந்தான். பகவானை சேவிக்கும் பொழுது
அனுபவம் மிக்க ஒருவரை பக்கத்திலே வைத்துக் கொண்டுதான் சேவிக்க வேண்டும். அந்த அனுபவம் இருக்கிறதே, அது நமக்கு மிகவும் பயன்படும். எனவே அனுபவசாலியானவர் நீ, அது எப்படி உங்களுக்கு தெரியும் என்று கேட்டாலாம், உன் முகத்திலே இருக்கின்ற மகிழ்ச்சி, குதூகலம், தன்னனை காணப்போகிறோம், தன்னனோடு உறவாடப் போகிறோம், நோன்பு இருக்கப் போகிறோம், இவர்களெல்லாம் நம்மை அழைக்கப் போகிறார்கள், நமக்கு முக்கியத்துவம் கொடுக்கப் போகிறார்கள் என்ற எண்ணம் எல்லாம் தடைப்பட்டவுடனே உன்னையும் அறியாமல் உள்ளத்திலே ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. அந்த மகிழ்ச்சியின் பிரதிபலிப்பு உன் முகத்திலே தெரிகிறது. இங்கேயும் ஒரு திஷ்டாந்தம் காட்ட விரும்புகிறோம். உலகமே ஏற்கும் காஞ்சி கருட சேர்வை, காஞ்சி கருட சேர்வைக்கு சேவிக்க வேண்டும் என்பதற்காக கிளம்பிய ஒருவர் வீட்டை விட்டு கிளம்பும் பொழுதே வரதனை சேவிக்க வேண்டும், வரதனை சேவிக்க வேண்டும், வரதனை சேவிக்க வேண்டும் என்ற துறை வேகத்தோடு வருகிறார். விடிய காலை மாலை 4 மணி கோவில் கோபதவாசபடி எம்பெருமானை சேமிக்க வேண்டும் வரதா என்று அவர் கதறுகிறார். இந்த வரதா என்ற வார்த்தை உள்ளத்தின் அடியில் இருந்து வருகிறது. வரதன் பெயரை சொன்னவுடனே அவருக்கு ஏற்படுகின்ற மகிழ்ச்சி, கோவில்களாம் வந்திருக்கிறோம், இத்தனை தூரம் சமப்பட்டு வந்திருக்கிறோம், என் அப்பனை சேமிக்கப் போகிறோம் என்று கோவில்களமுடைய பாவாய் பகவன் நாம சங்கீர்த்தனத்தை கேட்டு மகிழ்ச்சி அடைப்பது. சில பேருக்கு உண்ணும் உணவு பகவான் தான். பகவன் நாம சங்கீர்த்தனம் இருக்குமே ஆனால் அதை விட உயர்ந்தது ஒன்று கிடையாது. இருள் பகவத் அனுபவத்திலே கிடைப்பதில்லை, உறக்கம் பகவத் அனுபவத்தில் வருவதில்லை. உறக்கமற்ற இருளற்ற தூய்மையான வெண்மை நிலை, அதுதான் குதூகலம். உள்ளம் தூய்மையாக இருக்கும் பொழுதுதான் குதூகலம். இதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் உண்டு. ஒரு ஏழை உழவன் காலையிலிருந்து வாழை வரையில் உழைக்கிறான், மாலை வீட்டிற்கு வருகிறான், நீராரை விட்டு உண்பதற்கு அமர்கிறான். உழவர்கள் வீட்டிலே ஒரு வழக்கம் உண்டு, எல்லோரும் முற்றத்திலே அமர்ந்து கொள்வார்கள், நடுவிலே ஒரு பாத்திரத்திலே சாதம் இருக்கும், அவர்கள் கண்டதெல்லாம் பாவம் இந்த கால குழம்புதான். இந்த குழம்பை போட்டு நன்றாக கலந்து ஊற்றி கையில் எடுத்துக்கொண்டு இந்த உறவை கேட்கிறான், எங்கே அந்த கடைக்குட்டி? தமது உழைப்பினுடைய பையன் கடைக்குட்டிக்கு போய் சேருகிறது என்பதனாலே அவன் உள்ளத்திலே ஏற்படுகின்ற குதூகலம் இருக்கிறது. ஒரு நாள் முழுவதும் உழைத்த உழைப்பனுடைய பயன் ஒரு தன்னுடைய குழந்தைக்கு போய் சேருகிறது. அதுபோல தன்னுடைய உள்ளம் எந்தெருமாறிடம் போய் சேருகிறது என்ற எண்ணம் வரும்பொழுது கோபுகலமுடைய பாவாய் எழுந்திராய். உண்மையிலேயே என்னை உறக்கவில்லை, நாங்கள் எழுப்ப வேண்டும் என்பதற்காக இப்படி படுத்து கிடக்கிறாய். நாம் பாடி பறை கொண்டு திரும்ப 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 எந்தெருமானை பாட வேண்டும். திருப்பாவை நோக்கமே அதுதான். காலையிலிருந்து மாலை வரையில் எந்தெருமானின் கல்யாண குணங்களை பாட வேண்டும். சில பேருக்கு வாய்விட்டு பாட தோன்றும், சில பேர் மனதிற்குள்ளேயே சொல்லிக் கொண்டிருப்பார்கள். உயிர் நாடி ஓடுவது போல ராம நாமம் ஓடிக்கொண்டிருக்கும் சிலருக்கு. பாடி பறைந்து ராத்திரி மாவன் நோன்பின் நாயகன் மாவாய் பிளந்தானை, குதிரை வடிவிலே வந்த ஒரு அசுரனை வாய் பிளந்தவன் அவன், எம்பெருமானையே அழிக்க வேண்டும் என்று வந்தவன் அந்த கேசி. அவனுடைய வாய்க்குள் தன் கையை விட்டு அவன் வாய் பிளந்து போகும்படியாக மாவாய் பிளந்தான். மலரை மாட்டிய 13 வயதுக்குள்ளேயே தானூரர் முஷ்டியன் இவர்களை அவன் வாட்டிய விதம் இருக்கிறது. அந்த காட்சியை பார்த்தவர்கள் தான் சொல்ல முடியும். மல்லரை மாட்டிய அவன் யார் தெரியுமா? தேவாதி தேவன், தேவர்களுக்கெல்லாம் தலைவனாயிருப்பவன். அடியன் அடிக்கடி சொல்லுவதுண்டு,
இந்த பாசுரம் எங்கள் தேவ பெருமானுக்கே பொருந்தும். தேவவதி தேவன் என்று சொன்னால் அவர் ஒருவன் தான். அந்த நிமிர்ந்த ஆச்சரியமான திருமேனி புன்னகை தவிரும் அந்த ஆச்சரியமான திருமுக மண்டலம் நந்தகனை எதிர்நோக்கும் எம்பெருமானின் திவ்யமான கண்கள், அவன் திருக்கரத்திலே இருக்கின்ற திருவாழ் திருச்செங்கில், அவன் திருத்தலையிலே இருக்கின்ற திரு அபிஷேகம், சாதாரண நேசம் எம்மிதமான சேவிக்கும் பாக்கியம் பெற்றவர்கள் அனுபவித்திலே பிறகு மனித பிறவியின் பயன் உன்னை சேவிப்பதுதான் என்று தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தார். நாம் போய் சேவித்தார் என்று சொன்னால் சாதாரண பொருள், அவன் திருமேனி தோறும் சென்று அவனது கண் அவனது திருவேதியிலே முழுமையாக ஈடுபட வேண்டும். சாதாரண கேசவனை அனுபவித்து 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 நாம் சேவித்தார். என் அப்பனே, தன்படைத்த பயன் உன்னை சேவிப்பது. உன்னை சேவித்துக் கொண்டிருக்கிறேன்டா, கடைசி வரையில் உன்னை சேவித்துக் கொண்டிருக்கும் இந்த புண்ணியத்தை எனக்கு கொடுக்க வேண்டும். தேவாதி தேவனை சென்று நாம் தெரிவித்தால் அவர் பார்க்கிறார், ஆகா என்று ஆராய்ந்து இவனை நாமாகவே சென்று காப்பாற்ற வேண்டும். அப்படி நாம் சென்று காப்பாற்றவில்லை, இவனாகவே வந்திருக்கிறானே, எனவே நம்மை ரட்சகனாக்குவதற்காக இவன் வந்திருக்கிறான். எம்பெருமான் கண்ணன் சொன்னான், எல்லோரும் என்னை உதாரகுணம் உள்ளவர்கள் என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் கேட்பதனால் அல்லவா நான் உதாரகுணம் உள்ளவரானேன். அவர்கள்தான் என்னை உதாரகுணம் உள்ளவர் ஆக்கியிருக்கிறார்கள். அதையோடு என்னை ரட்சகன் ஆக்குவதற்காக இவன் வந்திருக்கிறான். அவனை விட்டுவிடக் கூடாது ஆகா என்று ஆராய்ந்து எம்பெருவான் அனுகிரகம் பண்ணுவான், காரணம் தெரியுமான், நீ எம்பெருமானின் கல்யாண குணங்களை பாடுவதிலே மகிழ்ச்சி அடைபவர்கள், உள்ள மகிழ்ச்சி அடைபவர்கள். எனவே குதூகலமுடைய உன்னை, போதகலமுடைய பாபாய் உன்னை நாங்கள் அழைத்துச் செல்ல வேண்டும் என்பதற்காகவே உன் வாயிலெங்கன் வந்திருக்கிறோம். நீ எழுந்து வந்து எங்கள் கூட்டத்திற்கு அறிஞ்சிவாயாக. 100 பேர் இருப்பார்கள், யாராவது ஒரு 4 பேர் அதிலே பகவதம் உள்ளவர்கள் இருந்தால் அங்கு தான் பகவான் மகிழ்கிறார். கூட்டம் எதற்கு தெரியுமோ, ஒரு 4 பேரா இருக்க மாட்டார்களா? எனவே கோதுகலமுடைய பாவாய் இதை எழுந்து எங்களோடு கலந்து பகவத அனுபவத்தை நாங்களும் பெற்று நீயும் பெற்று எம்பெருமான் உலகம் மகிழ இந்த பாவை உண்முக்கு நீ எழுந்துள்ள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார்கள். அவரும் எழுந்து வருகிறார், அடுத்த வீட்டிற்கு செல்லுகிறார்கள்.